இது நம்பர் சிஸ்டம் என்இஎல். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதில் என் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த ஃபார்முலா தான். இதுக்கு எதுக்கு இந்த ஃபார்முலா அப்படின்னா, ஒரு நம்பரை கூட்டி சொல்கிறதுக்காக, ஒரு ரெண்டு அஞ்சாறு நம்பர் இருக்கும் அது கூட்டி சொல்கிறதுக்காக. இதில் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப் டு என் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதை கூட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என் தான் லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் தான் நம்ம என்ன வச்சுக்கணும், அதான் ஃபார்முலா. ஸோ என் ப்ளஸ் ஒன் பை டூ இதுதான் ஃபார்முலா. இது எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இப்போ வெறும்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மட்டும் எடுத்துப்போம். இல்லை ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்றது ஒன்று ரெண்டு மூணுத்தையும் மட்டும் கூட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஈஸியாக ஃபார்முலா எல்லாமே கூட்டிடலாம். ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு, மூணு ப்ளஸ் மூணு ஆறு. ஸோ ஆறுன்னு போட்டுடலாம். பட் நிறைய நம்பர் இருக்கும்போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட முடியும். ஸோ அந்த ஃபார்முலாவிலே சிம்பிள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதுதான் ஆன்சர் அப்படின்ற போது அதுக்கு ஆன்சர் ஆறு. பட் அது ஃபார்முலாவில் போடும்போது என் என் ப்ளஸ் ஒன் பை டூ, என்ன்றது லாஸ்ட் நம்பர் த்ரீ. ஸோ த்ரீ, த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர், த்ரீ டு ஃபோர் டுவெல். ஸோ மேலே டுவெல் வந்துடும், பை டூ, டுவெல் பை டூ அப்படின்னா டுவெல் டூ அடித்தோம்னா ஆன்சர் ஆறு கிடச்சிடும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் தான், ஃபார்முலாவில் போடும்போது அதே சிக்ஸ் தான் நமக்கு வருது. ஸோ ஈஸியான சமுக்கு ஃபார்முலா அது தேவையில்லாமல் போட்டுடலாம். பட் பெரிய சமுக்கு ஒன்று முதல் நூறு வரை உள்ள இருக்கள் கூட்டி சொல்லுங்க அப்படின்ட்டு வரும்போது நம்ம ஃபார்முலா பண்ணி தான் போட முடியும். ஏன்னா அப்படியே ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு இப்படி ஒவ்வொன்றா நம்ம கூட்டி போட முடியாது. நூறு ப்ளஸ் தொண்ணூத்தொம்போது, நூற்றி தொண்ணூத்தொம்போது, நூற்றி தொண்ணூத்தொம்போது, தொண்ணூத்தெட்டு அப்படின்னு கூட்டி போடும்போது சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. லாஸ்ட் நம்பர் என்னவோ அதுதான் என்னாக இருக்கும். ஸோ என் என் ப்ளஸ் ஒன் பை டூன்ற போது லாஸ்ட் நம்பர் இங்கே என் ஹண்ட்ரட் இருக்குது. ஸோ ஹண்ட்ரட், ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன், ஒன் நாட் ஒன் பை டூ, அந்த பேக்கெட்டில் இன்ட்டு தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ நூறு இன்ட்டு நூற்றி ஒன்று பை ரெண்டுன்னு வச்சுக்கிட்டோன்னா நம்ம நூறுன்றது ரெண்டையும் அடிக்கலாம். ஸோ ஃபிஃப்டி பை ஒன் வந்துடும். ஸோ ஃபிஃப்டி இன்ட்டு ஒன் நாட் ஒன் நம்ம இன்ட்டு பண்ணும்போது ஆன்சர் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வரும், ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ. ஸோ அதான் ஆன்சர். ஒன்று முதல் நூறு வரை இல்லைன்னு கூட்டி சொல்லுங்க அப்படின்னா கூடுதல் காண்கன்னு கூட கேட்பாங்க. ஸோ அது மாதிரி வரும்போது ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே சம் தான் இன்னொரு சம் எக்ஸாம்பிள் இருக்குது, டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் அப் டு ஹண்ட்ரட் இருக்குது. ஸோ இதில் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பட் இதில் சின்ன ட்விஸ்ட் மட்டும் இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் வச்சு தான் நம்ம என் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் ஒன்றுலேருந்து நூறு கூட்டினா ஐம்பது ஐம்பதுன்னு வருது, ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி வருது. பட் ரெண்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ ஆன்சர்லேருந்து நம்ம ஒன்றே ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதை போட்டு செக் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.